கோட்டை வாயிலே பொறுத்து வந்து நின்றாள். தாம் ரத்ன வசனோபேதாம் கோஷாகார வசந்தாம் யந்திராகார சனின் ருத்தாம் பிரணராம் என பூசிதாம். அந்த பெண் எப்படி இருந்தால்னா பொன்னாலான ஆடையை அணிந்திருந்தாள். அது மாத்திரம் இல்லை, மிக பெரிய வாயிலை அடைத்து கொண்டு நின்று கொண்டிருந்தார். அந்த வாயில் முழுவதும் அவரது சரீரம் இருந்தது. அந்த அளவுக்கு பெரியவராக இருந்தார். சதா சர்வகாலமும் சுழலுகின்ற கண்களையும் சுழலுகின்ற திருகரத்தையும் உடையவராக இருந்தார். அழகாகவும் இருந்தார். இத்தனையும் ஒருங்கு சேர அமைய பெற்றவர் இந்த இலங்கையின் காவல் தெய்வம். கம்பன் ரொம்ப அழகாக வர்ணிப்பான். அஞ்சுவனத்தில் ஆடை உடுத்தால் அறவெல்லாம், அஞ்சுவனத்தில் வேகம் உடுத்தால் அருளில்லால், அஞ்சுவனத்தில் உத்தரையற்றால் அலையாறும், அஞ்சுவனத்தில் ஆரத்து அணிகொண்டாள். சில அஞ்சுவனம் அஞ்சுவனம் அஞ்சுவனம்னு நாலடியிலே வருது. நல்ல தமிழ் முதல்ல அஞ்சு வர்ணம் இருக்க, அது ஐந்து வர்ணங்கள்னு பிரிக்கணும். அஞ்சு வர்ணம் அஞ்சு வர்ணம். உடுத்திருந்த சேலை இருக்க ரெயின்போ சேலையாம். ஃபஸ்ட்டு உமன் ரெயின்போ சேலை உடுத்துட்டு அவராம் போடுறது. அஞ்சு வர்ணத்தின் ஆதை உடுத்தால் ரொம்ப வேகமானவர். எவ்வளோ வேகம்னு கேட்டார். பாம்புகள் எல்லாம் பயப்படுகின்ற கருடனுக்கு எவ்வளவு வேகமோ அவ்வளவு வேகமும். அறவெல்லாம் அஞ்சு உபனம்னா கருடனுக்கு பேர். கருடன் எவ்வளவு வேகமோ அவ்வளவு வேகமா. கருடன் வேகம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா சுவாமி தேசிகின்றதான் தெரிஞ்சுக்கணும். கருட கண்டகம்னு ஒன்று அருளியிருக்கார். அதுல கருடம் மகிழவே வெறியிட விரோதம் சிதக்கண்டி நொக்கண்டதா கொண்ட வைகுண்ட பிரீதி கிடக்கந்தமேடே சமேதாகதி பிரீதி ருத்ரோகோபூத துரக்கண்ட கௌராத வேதவியதா வேபமான ரத்னரோசி அப்படின்னு ஆரம்பித்தார். கருடனுடைய இறைவுகள் அடித்த அப்படி இருக்குமோ அந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு அப்படி கருடன் எவ்வளோ வேகமோ அவ்வளோ வேகம் உள்ளவர். மேலே ஒரு ஆடை போட்டுருந்தாலாம், அம்சுவர்ணம் அழகிய பொன் ஆடை. முதல் முதல்ல பொன்னாடை போட்டுட்டு அவதான் போடுறது. அழகிய பொன்னாடை போட்டு கொண்டிருந்தால் அம் சுவர்ணத்து அழகிய வெண்மையான முத்து. சுவர்ண வெண்மை அம் சுவர்ணத்து மென்மையான வெண்மையான முத்து மாலையை அணிந்திருந்தாள். அந்த கோட்டையின் காவல் தெய்வமாகிய அவள் ஆஞ்சநேய சுவாமியை பார்த்து, கஹாத்வம் யாராணி கேன ஜகாரியே நயக பிராப்தா வனாலயா. பயலே வனாலயன காட்டு பயலேன்னு அர்த்தம். வனத்தை ஆலயமாக கொண்டவன் காட்டு பயிலுன்னு அர்த்தம். அதுக்கு நாகரிகம் சொன்னோம்னா கேக்க குறைஞ்சே சொல்றாரு. கேனஜகாவியனக பிராப்தா எதுக்கடா இங்க வந்திருக்க கதையஸ்வா சொல்லு. தத்துவம் கதையஸ்வா உண்மையை சொல்லு. தாவத்தே பிராணாசரத்துக்கு ஜீவதசியோட இருக்கணுமா வேண்டாமா? ஜீவதசியோட இருக்கணும்னா எதுக்கு வந்த அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னார். சுவாமி பார்த்தார், இருக்கட்டும்மா, இவ்வளவு அழகான ஒரு நகரத்தை வச்சு வாசல்ல உள்ள போல ஒருத்த நிக்க வச்சிருக்காதே, நீ யாரும் தெரிஞ்சுக்கலாமா? காத்வம் விரோப நயனா, நீ யாரு? உன்னுடைய கண்ணழகு உடல் அழகு இதெல்லாம் பார்த்தா நீ யாரோ பெரிய ஆரம்பத்துக்கு யார்? நீ ஒரு அத்வாரே அவதிஷ்டவே, ஒரு பெரிய அரண்மனையை கட்டிட்டு வாசல்ல ஒன்னைக்க வச்சிருக்கதே நீ யார்? கிமர்த்தம் சிமான் குரோதாசே,
தேவையில்லாம கோபத்தினால என்ன நகற்றையே நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சுவாமி கேட்டார். அவளும் கோபம் வந்துட்டு என்னது என்ன பார்த்தா யாருன்னு கேட்கிறே சொல்லட்டுமா அப்படின்னா, இந்த பெரிய இடத்துல சிபாரிசு இருந்தா வார்த்தை எவ்வளவு திமுறா வரும் வாழ்ந்து எழுதுறார். அகம் யார் தெரியுமா, ராட்சச ராஜஸ்ய ராவணஸ்ய மகாத்மனாக. ராவணன்னு கேள்விப்பட்டிருக்கியா, அந்த ராட்சசனுடைய ஆக்ஞா பிரதீக்ஷா கட்டளையை நிறைவேற்ற காவல் தெய்வம். என்ன ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியானே, துர்தர்ஷா யாராலையும் என்ன ஜெயிக்க முடியாது, ஆகினால என்ன காவலுக்கு வச்சிருக்கா. ரக்ஷாமி நகரே இமாம், இந்த நகரத்தை பாதுகாக்கிறதுக்காக என்ன வச்சிருக்கா தெரியுதா அப்படின்னா, அகம் இநகரீம் லங்காம் ஸ்வயமேவ ப்ளவங்கமா. இந்த லங்கையை நாலா பக்கமும் சுரண்டு 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 நான் ஒருத்தியே பாதுகாக்கிறேன். சர்வதா பரிரக்ஷாமி, எனக்கு தெரியாம ஒரு சின்ன ஈ எலும்பு கூட உள்ள போக முடியாது, அப்படி பாதுகாக்கிற. அதே கசிச்சம்மையா புரியல பிற யாருன்னுட்டு அப்படின்னா, ஆஞ்சநேயர் சொன்னா ரொம்ப சந்தோஷமா, இந்த நாட்டில் நிறைய தோட்டங்கள்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய நந்தவனங்கள்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதெல்லாம் பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன் அப்படின்னா. வனானி உபவனானீகம், இங்கே நிறைய மரங்கள்லாம் இருக்கு, நிறைய காடுகள்லாம் இருக்கு, தோட்டங்கள்லாம் இருக்கு, பார்க்கலாம்னு வந்தேன். லங்காயா காணானிச்சா, லங்கையினுடைய காடுகள் எல்லாம் பார்க்கணும்னு ஆசை. சர்வதக கிரக முக்கியானி, இது பெரிய பெரிய மாளிகையெல்லாம் இருக்குன்னு சொன்னா இந்த மாளிகையெல்லாம் பார்க்கலாம் வந்திருக்கேன். கஷ்டம் ஆகானா முகிமே, அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா. அவ பார்த்தா என்னது என் எதிரிலிருந்து பேசுகிறேனே அப்படின்னு ஆரம்பித்தா. குயையே புனர்வாக்கியம் தன் எதிரில் ஒருத்தனிருந்து பேசுறான்னுடைய அவளுக்கு கோபம் வந்துருத்தான். என்ன கோபத்தினால சொன்னா, மா மனிஜித்ய துர்புத்தே, ஏ முட்டாப்பயலே என்ன ஜெயிச்சுட்டு உள்ள போக முடியும் நினைக்கிறியா, லங்கையை காப்பாத்துக்க என்ன ஜெயிச்சுட்டு உள்ள போகலாம் பாக்குறியா, சக்கியம் ஒரு காலம் முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. அத்தியதேதஷ்டும், இப்போ இந்த நகரத்தை உன்னால பார்க்க முடியாது, போ திரும்பி போ. ஆஞ்சநேய சுவாமி வேணும் நின்றுட்டு இருந்தார், என்ன பண்றது விட அப்படின்னு யோசனை பண்ணிருந்தார். தான் இவ்வளவு பேசுற விற்பாடும் நிக்கிறான்னு அவளுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியா போச்சு. ஆஞ்சநேயர் அம்மா என்னத்துக்கு கோபிச்சுக்கிற, ஒரு ஊர் அழகா இருந்தா பாக்கணும்னு ஆசைப்படுறது இயல்பு தானே, அதனால இந்த நகரத்தை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன், எப்படி வந்தனோ அப்படி திரும்பி போயிடுறேன், நீயே வீணா அதற்ற அப்படின்னு கேட்டார். இல்ல ரெண்டு அர்த்தம், எப்படி வந்தனோ அப்படி திரும்பி போற, சீதையை பார்க்கணும்னு கிளம்பி வந்திருக்கேன், சீதையை பார்த்துட்டு தான் போறேன்னு உள்ள அர்த்தம், எப்படி வந்தனோ அப்படியே நல்லவனா திரும்பி போயிடுறேன் அப்படின்னு. அவளுக்கு கோபம் வந்துருது, என்ன நான் இவ்வளவு சொன்ன உட்பட நீ பேசுற தாத்தா, பயங்கரமா ஒரு சிரிப்ப சிரிச்சுட்டு பயங்கரம், அவரை விட பயங்கரமோ அதை விட அவருடைய பயங்கரமான சிரிப்புதான். தலை நவானேகிதா கோபம் அவளுக்கு படாருன்னு ஆஞ்சநேயர போட்டு அடிச்சுட்டான். ஆஞ்சநேயருக்கு அதுக்கு மேல கோபம், என்னடா அநியாயம், யாருன்னு கேட்டு உள்ள போறதுக்கு அனுமதி கேட்டு
முறையா அனுமதி கேட்டா அடியா கிடைக்கும், கிரமமா இருக்கு அப்படின்னா படாத அடிச்சுட்டா இவனுக்கு கோபம் வருது, அவன் அடிக்கணும்னு பாக்கறா. அடைச்சா போயும் போயும் முதல் முதல்ல ஒரு பெண்ணை ஏன் அடிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணார். ஆனா தண்டனை கொடுக்கணும் இவனுக்கு. என்ன பண்ணார் தெரியுமா, இடது கையில் சொல்லியோ இந்த இடது கை வெள்ளம் மூடினான். தத்தோ சம்பத்தயமாங்குலி, இந்த விரல்கள்லாம் உள்ள மடியும்படியா இடதுகைய மடிச்சென்றால் முஷ்டின்னு பேர் இருக்கு. அதாவது முஷ்டி நாபிஜகானாம், இந்த முஷ்டினால லேசா ஒரு இடி இடிச்சாராம், அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் என்னாச்சு, ஹனுமானே அவக்ரோதமூர்ச்சிதா, இந்த ஒரு சின்ன அடிக்கே அவரால் தாங்க முடியல, மூச்சை போட்டு கீழே விழுந்துட்டா. அப்படி அடிபட்ட உடனே எழுந்து நின்று சொன்னான், அப்பா இத்தனை வருஷம் லங்கையை பாதுகாத்துட்டு இருந்தேன், இந்த லங்கையை படைக்கிட்டவே பிரம்மா சொன்னார், இந்த லங்கைக்கு நீ காவல் தெய்வமா இருன்னு சொன்னார், எத்தனை நாளைக்கு இருக்கிறதுன்னு கேட்ட, அகம் து நகரி லங்கா சுயமே வப்ளவங்கமா, இதுவரையில் நான் காப்பாத்திருந்தேன், ஒன்னால நான் வெல்லப்பட்டேன், ஆகையினால ஏதாத்தாம் பானர கஷ்டத்து என்னைக்கு ஒரு குரங்கு வந்து உன்னை அடிச்சு நீ கீழே விழவையோ அன்னைக்கு நீ கிளம்பி வந்துடு அப்படின்னு பிரம்மா சொன்னார். பிரம்மா வார்த்தை சத்தியமாயிடுத்து, நீ அடிச்ச நான் கீழே விழுந்துட்டேன், நீ எல்லா காரியத்தையும் நல்லபடியா முடிச்சுட்டு வந்துட்டம்மாவுடைய வார்த்தை பொய்யாகாது, ராட்சசர்களுக்கு பயம் வந்துடுச்சு, இனிமேல வாழ யாரும் காப்பாற்ற முடியாது, அதுதான் நான் கிளம்புறேன். தெய்வத்தினுடைய அனுகிரகம் கூட பாவத்தை அளவுக்கு அதிகமா பண்ணா அவனுக்கு காவலா இருக்காது, காவல் யாரெல்லாம் வைக்கலாம், தெய்வம் வந்து அவருடைய திருவுள்ளத்துக்கு உகப்பான காரியத்தை பண்ணணும், இல்லாத அவளுக்கே கோபம் வர முடியாத ஒரு காரியத்தை பண்ணா நமக்கு யார் காவலா இருக்காளோ அவ கிளம்பி போயிடுவான். உடனே ராகவ தேஜரன் ஸ்ரீமான் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுக்காக ஆஞ்சநேய சுவாமி லங்கையில இடது கால எடுத்து வச்சு ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு வர்றார். ஸ்ரீமாந்த தர்சா, ஒவ்வொரு இடத்த பார்க்கிட்டேவும் ஒரு பொது அனுபவம், ரொம்ப சந்தோஷப்பட்டார். பவனாதி பவனம் கச்சன், ஒரு வீடு பாக்கி இல்லை, எல்லா வீடுகளையும் ஒவ்வொரு மாளிகையா ஒவ்வொரு மாளிகையா புகுந்து, காற்றின் மகன் ஆகையினாலே எப்படி புகுந்து போனான் எப்படி வெளியில வரான்னு யாருக்குமே தெரியாது. அப்படி புகுந்து எல்லா வீடையும் ஆஞ்சநேய சுவாமி பார்த்தார். கிரகாதே கிரகம் ராட்சசம், எத்தனை முக்கியமான ராட்சசம் இருக்காளோ அவ வீடுகள் பூரா புகுந்து பார்த்தார். உத்யானானி பூந்தோட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் பார்த்தா ஒரு இடம் பாக்கி இல்லை, எல்லா இடத்திலையும் தேடினார். விக்ஷமானோ அபியதந்திரத்தா, கொஞ்சோட சிரமப்படாம எல்லா இடத்தையும் தேடி பார்த்தார், ஒரு மாளிகை விடல. பிராசாதம் ஒரு மாளிகை விடாம எல்லா மாளிகையும் ஒன்னா ஒன்னு உள்ள பூந்து 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 தேடி கிராட்டி எஞ்சியாவது இருக்காரா அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி தேட ஆரம்பித்தார். அப்போ பிரம்மாண்டமான ஒரு மாளிகை, அந்த மாளிகையில ஒருத்தர் பத்துட்டு இருக்கார், இந்த அந்தப்புறத்துல ரொம்ப பெரிய சரீரம், அதாவது கும்பகர்ணன் தான் ஸ்ரீமத் ராமாயணத்திலே பெரிய சரீரமுடையவன், அவனுக்கு அடுத்தது அத்திகா என்றவன். இந்த கும்பகர்ணன் தமையனார சேவிக்கிறோம்னா பாதி இடுப்பு தான் வளையுமா, தலை தலையிட்டிக்குமா, அவ்வளோ பெரியவன். 82 அடின்னு எழுதியிருக்க ஒரு புத்தகத்தில்,
எத்தனையோ ராமாயண கதைகள், அது வந்து 82 அடி. எனக்கு ஒரு சந்தேகம், 82 அடி ஒன்று இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு. ஆனால் சில வருஷங்களுக்கு முன்ன ஹிந்துவில் ஒரு ஆர்டிகல் வந்தது, 17 அடி நீளமுள்ள எலும்பு கூடு கிடைச்சது அப்படின்ட்டு. இப்பவே 17 அடின்னு சொன்னாக்க 2 யுகத்துக்கு முன்ன 82 அடி இருக்கும் போட்டுருக்கு அப்படின்னு ஊகிக்க வேண்டும். சொத்த சரீரம், பிரம்மாண்டமான சரீரம், பயங்கரமா படுத்துருக்கான். அதவேக பிரதீகம் கும்பகர்ண நிவேசனம். கும்பகர்ணனுடைய மாளிகையில போய் தேடினார், தேடினா யாரும் இல்லை. கும்பகர்ணனை பார்த்து இவன் ராவணன் அப்படின்னு நினைச்சுடுறாராம். கம்பன் எழுதுறான், நிம்மதியா தூங்குறாரு, தூங்கச்சவே இவன் கழுத்துல ஒரே ஒரு உதவ உதச்சன்னா சரியா கழுத்து தெரியா போயிடும் இல்லையா அப்படின்ட்டு கோபம் வருதான். அடுத்த நிமிஷம் சிந்திக்கிறானா, இல்லையே ராவணனுக்கு 10 தலைன்னு சொல்லியிருக்காரு, இவனுக்கு 1 தலை தானே இருக்கு, சே அவசரப்படுறவன் கோபம் வரக்கூடாது. இந்த கம்பன் ஒரு வார்த்தை எழுதினான், இந்த கோபத்தை இவன் என்ன பண்ணா, அறிவேனும் அம் பொனாளினால் அவித்தான் ஒரு கட்டுரையே எழுதியிருக்க. மனுஷனுக்கு கோபம் வரும், கோபம் வரலன்னா மனுஷன் இல்லை, ஆனால் கோபமே உருவாக இருந்தாலும் மனுஷன் இல்லை, ரெண்டும் உண்டு. சில சமயங்கள்ல நம்மால தவிர்க்க முடியாத கோபம் வரும், இந்த கோபம் வந்த உடனே என்ன பண்ணணும், அமைதியா இருக்கணும். எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் ஒரு கட்டுரை எழுதினார். தன் கணவன் ஆபீஸுக்கு போறதுக்குள்ள தடைய பண்ணி போட்டு அனுப்புவது மனைவியுடைய கடமை. கணவன் எதிர்பார்க்கிறார், தப்பு இல்லை, எதிர்பார்க்கலாம். ஆனா ஏதோ சில பல காரணங்களால், தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒரு நாள் தடைய பண்ணலை ஆபீஸுக்கு கிளம்புக்க. இவருக்கு பசி, சாதம் தயாராகலை. இப்போ என்ன பண்ணணும், அமைதியாக போ, கோபம் வருது இவருக்கு. உன்னை கட்டிட்டு நான் என்ன தேவை அப்படின்றார். இந்த பாமி ரொம்ப அமைதியாக, ஆமாம் இங்கே என்ன வாழ எடுத்துட்டான். உடனே இந்த அமைதியாக இருந்துட்டோம் சொன்னா சண்டை வராது. இது ராமாயணத்தோட பாடம். கோபம் வரும், அறிவு எழும் அம்புணலினால். மனிதன் உணர்ச்சிக்கு இடம் கொடுக்கச்சே அறிவு வேலை செய்யாது. அறிவு பூர்வமாக சிந்திச்சான்னா உணர்வுகள் தலையெடுக்காது. அதனாலதான் அறிவு ஜீவின்னே பேரு இவனுக்கு. அறிவினால் தான் வாழ முடியும், அறிவினால் கோபத்தை அலட்சணான். அடுத்து ஒரு வாழ்க்கைக்கு போனான். இது மாதிரி இருக்க, சொர்க்கோயம் தேவலோகோயம், சொர்க்கமா இது தேவலோகமா இது, இவ்வளோ அழகா இருக்க அப்படின்னு பார்க்கிறார். இந்திரஜித் படுத்துட்டு இருக்கான், இந்திரஜித்தை உத்து பார்க்கிறார். யார் இது, தேவேந்திரன் மகனான ஜெயந்தனா இருக்குமா, அல்லது பரமேஸ்வரன் மகனான முருகப்பெருமானா இருப்பாரா, இவ யாரும் தெரியலையே. இவனுடைய சாமுந்திரிகா லட்சணத்தை பார்க்கும் பொழுது இவன் யாராக இருந்தாலும் சரி, ராம லக்ஷ்மணர்கள் இவனோடு நெடுங்காலம் போரிட வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு முடிவு பண்றான். இந்திரஜித் ரொம்ப தெரியாத என்ன பார்க்க போறோம், இந்திரஜித் இந்திரனை வென்றவன். அப்படி இந்திரஜித்தினுடைய மாளிகையை பார்த்தார். அதுக்கப்புறம் போனார், ராவணனுடைய அரண்மனைக்கு போறதுக்கு முன்ன ஒரு இடம் பார்த்தாராம், அதுக்கு பாடபூமின்னு பேரு. முதல் முதல்ல குடிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த ஆரம்பிச்சு வச்ச புண்ணியாத்மா அவன் தான், ராவணன் தான். தனியா ஒரு இடம் பாடபூமி, அங்க போய் தேடினார். அங்க எங்கேயாவது இருக்கலாம் அப்படின்ட்டு கடைசியில பக்கத்துல ஒரு பெரிய அரண்மனை, ஒவ்வொருத்தரும் தனி மாளிகை தனி அரண்மனை, அது பார்த்தாங்க படிக்கிட்டே எவ்வளவு வசதி இருக்கும் அப்படின்னு நினைக்க விட்டுரு. அந்த அரண்மனையை பார்க்கிறார், உள்ளுக்குள்ளே அழகே உருவார ஒரு பெண் படுத்துட்டு இருக்கா அந்த அரண்மனையில. இந்த அரண்மனை அழகு இருக்க, அது இந்த பெண்ணினுடைய அழகினாலே மேலும் அழகு பெறுகிறது.
அரண்மனையே அழகு. அந்த அழகு இந்த பெண்ணினுடைய அழகினாலே மேலும் அழகு பெறுகிறது. முக்தமணி சமாயுக்தை உயர்ந்ததான முத்து மாலையெல்லாம் அடைஞ்சிருக்கா. பூஷணைகி திருவாபரணங்கள் நிறைய நகையை போட்டுருக்கா. சுபூஷிதம் எப்படி நகையை போட்டுனா அலங்காரமா இருக்குமோ அந்த நகையை போட்டுக்கிறதுல ஒரு அழகு உண்டு. சில பேர் போட்டு தெரியாம போட்டுக்குவாங்க, அந்த மாதிரி இல்லையா. இந்த நகைகளால அழகை பெற்றவளா ஒருத்தர் இருந்தான். விபூஷயம் தீம் இவசனோத்தமம் தன்னுடைய அழகினால அந்த மாளிகைக்கே அழக மூட்டியிருந்த ஒரு பெண்ணை அந்த அரண்மனையில பார்த்தார். கௌரியும் கனகபர்ணம் எப்படி இருந்தாவோ தங்க நிறமா இருந்தாராம். மயன் மகள் மந்தோதரியின் பேரு ராவணன் தேவி. சீதைக்கு எவ்வளவு கௌரவம் உண்டோ அவ்வளவு கௌரவம் மந்தோதரிக்கு உண்டு. ராவணன் தேவிங்கிறதுக்காக நம்ம ஒதுக்கிறமே தவிர தப்பு. சீதைக்கு எவ்வளவு கௌரவம் உண்டோ அவ்வளவு கௌரவம் உண்டு. ஒரு பெரிய கருத்தரங்கும் இந்த கருத்தை கலந்து அடையதுதான் தலைமை. கற்பில் உயர்ந்து நின்று நம்மை கலங்க வைப்பது சீதையா மந்தோதரியா அப்படின்னு தலைப்பு. இது நியாயமா சீதையோடு மந்தோதரியை ஒப்பிடலாமா என்று ஒரு கருத்தரங்கம். அந்த கருத்தரங்கத்துக்கு அடையதுதான் தலைமை. வால்மீகி எழுதியிருக்கிறாரே, இருவரையும் ஒப்பிடலாமா என்று கேட்டார். ஒப்பிடுவதில் தவறு இல்லை, இருவரும் கற்பிலே சிறந்தவர்கள், இருவருமே அழகானவர்கள், இருவருமே கணவனை அனுசரித்து போனவர்கள். இன்னும் சொல்ல போனால் இரண்டு பூங்கொடிகள். சீதை ஒரு பூங்கொடி, மந்தோதரி ஒரு பூங்கொடி. இரண்டும் அழகானவைகள், மென்மையானவைகள், மலர் உள்ளவைகள், கற்பெனும் மனம் உள்ளவைகள். எல்லா தன்மைகளும் இரண்டு பூங்கொடிகளிலுமே இருக்கிறது. இரண்டிற்கும் வேறுபாடே கிடையாது. அது ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு ஒரு அளவுகோல் வேண்டும். அந்த அளவுகோலாக அமைவது அவர்களின் கணவன். சீதையின் கணவனான சக்கரவர்த்தி திருமகன் ராமன் அழகிய தர்மமே உருவான ஒரு மரம். கோயிலன் அதனால்தான் பேர் கணவனுக்கு. ராவணன் ஒரு முள் மரம். ராமன் என்னும் முள் இல்லாத நல்ல தர்மய வடிவமான மரத்தை பின்னி படர்ந்து கொண்டிருந்த அழகிய பூங்கொடி சீதை. ராவணன் என்னும் முள் மரத்தை பின்னி பறந்து கொண்டிருந்த அழகிய பூங்கொடி மந்தோதரி. முதலிலே இருந்த பூங்கொடிக்கு அந்த மரத்தினாலே ஒரு ஆபத்தும் இல்லை. எனவே அது அழகாக இருந்ததிலே வியப்பு இல்லை. ஆனால் இரண்டாவது ராவணன் என்னும் முள் மரம், அந்த முள் மரத்தை பின்னி பறந்து கொண்டிருந்த பூங்கொடியான மந்தோதரி அந்த முள்ளினால் தனக்கு ஆபத்து ஏற்படாமல், அதே சமயம் தன்னால் அந்த முள் மரத்திற்கு கூட அழகூட்ட முடியும் என்று அந்த முள் மரத்தை பின்னி படர்ந்து கொண்டிருந்த அழகிய மென்மையான மனமுள்ள பூங்கொடி மந்தோதரி. இப்படி ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மந்தோதரி எவ்வளவு சிறந்தவள் என்பது மிக தெளிவு. எனவேதான் வால்மீகி அப்படி எழுதியிருக்கிறான், கற்கையாமாதோ சீதே தீ ரூப யௌவன சம்பதா. அது ஒரு க்ஷணம் அந்த மாதிரி தோன்றது, அது கவனம் மாறுகிறது. நிச்சயமாக இந்த சீதையாக இருக்க முடியாது. ஏனென்றால் நான் ராமேன வியுக்தாதா சப்தம் வர்கசி பாமினி. சீதையா இருந்தால் ராமன் இல்லாமல் நிச்சயமாக தூங்க மாட்டாள், நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறாள். சீதை ராமன் இல்லாமல் தன்னை அலங்காரம் பண்ணிக் கொள்ள மாட்டாள். நான் போக்தும் ஏன் சாப்பிட கூட மாட்டாள். தெரியுது
நன்னா தூங்குறாள், நன்னா அலங்காரம் பண்ணியிருக்காள். ஆகையினாலே இவள் நிச்சயமாக சேத்தையாக இருக்க முடியாது என்று முடிவு செய்கிறாள். அந்நேயம் இது நிச்சயிக்க, இது வேற யாரோ என்று முடிவு செய்து மறுபடியும் தேடுவதற்கு முனைந்தான்.